ஆல் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வந்து ஃபுட் கலர் சவாஞ்ச் பண்ணே ஏதாவது ஒரு கலர் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே அது இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஃபுட் கலர் சவாஞ்ச் பண்ண போறோம் 24 ஹவர்ஸ்க்கு. சோ அது என்ன கலர் ஃபுட் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ yellow color food challenge அத தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போறோம். அண்ட் எப்படிலாம் அதை சமைக்க போறோம், என்னலாம் நம்ம சாப்பிட போறோம், அதுல என்னலாம் நம்ம சொதப்ப போறோம் அப்படிங்கறது வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா வந்துட்டு இந்த சேனல் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தது அப்படினா வந்து subscribe பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் press பண்ணுங்க not to miss out any of the updates. So without no further delay let's get into the video. சோ நம்மளோட வீடியோக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு நம்மளோட பிரேக்பாஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன வந்து சமைக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து சமையல் லிஸ்ட்லயே வந்து அவங்க வந்து சேர்க்க மாட்டிருக்காங்க இது. அண்ட் yellow color பிரேக்பாஸ்ட் அப்படி யோசிச்சு உடனே நமக்கு வந்து மைண்ட்ல வரது இதுவா தான் இருக்கும். அது எதுவா இருக்கும் அப்படிங்கறத வந்து போய் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டிருக்கோம். பத்த மாட்டேங்குது, ரெண்டு மேகி போட்டா அதிகம் ஆயிடுது. அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து குக் பண்ணிருக்கேன். தெரியல மேகி எப்பவுமே நல்லாதான் பார்க்கும். ரொம்ப குஷியோ எனக்கு ஒரு மாதிரி அந்த சாசி அதை வந்து நான் வந்து எண்டில் வந்துட்டு சும்மா போட்டு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணுவேன், கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. ஸோ என்ன மாதிரியே யாராவது கிறுக்கு வேலை பண்ணுவீங்களா அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பட் ஆனா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு
ஃப்ரைடு பனானா அதுதான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வர மாதிரி ஒரு ரோஸ் பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம பட்டரும் எல்லோ கலர் தான், பனானாவும் எல்லோ கலர் தான். ஸோ அதுக்காக இதுக்கு வேறு எதுவுமே சைடு சில்லி இதுக்கும் இதுவும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இதுவும் ஒரு எல்லோ கலர் டிஷ், இதுவும் ஒரு எல்லோ கலர் டிஷ் நான் எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க. சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அண்ட் அதோட டெக்ஸ்சர் எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம பட்டர் வேறு போட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணனால செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து உங்களை ஸ்நாக்ஸ் டைமில் மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பேக் டு த ஸ்நாக் டைம். ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இதை தான் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது எல்லோ கலரில் இருக்கா, இதை எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ப்ளஸ் கேக்கு அந்த மாதிரி கலந்து ஏதோ இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ வாவ், உங்களுக்கு தெரியல இது செம்ம வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, செம்மையாக இருக்குது, டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட நான் உங்களை வந்து டின்னர் டைம்ல மீட் பண்றேன். ஸோ டின்னருக்கு வந்து கண்டிப்பா என்ன அப்படிங்கறது வந்து நீங்க யோசிச்சிட்டே இருங்க. ஸோ அடுத்து நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம டின்னருக்கு என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு சாட் ஐட்டம் தான் நம்ம வந்து சாப்பிட போறோம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ மசாலா பூரி அதை தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மஞ்சள் கலராக தான் எனக்கு தெரியுது, தெரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும்ல. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சிப்ஸு, அந்த பானி பூரி எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். அண்ட் இது மொத்தமாக சேர்த்து நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் தான் நமக்கு வந்து இருக்கும், இது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா, ஒரு எல்லோ கலரில் நம்ம செம்மையாக இருக்குல்ல டிஷ்ஷு. ஸோ நம்ம சாப்பிட்லாம். சீரியஸாக வேற லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் மசால் பூரி பிடிக்கும், என்ன மாதிரி சாரிடம் எனக்கு வேற ஒரு விஷயம் பிடிக்கும், பட் ஆனால் எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ யாருக்கெல்லாம் மசாலா பூரி பிடிக்கும் அப்படின்றது எனக்கு கீழே சொல்லுங்க. வில் ஹாவ் அ ஹை ஃபை. சேலஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து முடிச்சிட்டோம். எல்லாமே எல்லோ கலரில் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பக்கவாக நம்ம வந்து இந்த சேலஞ்சை முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது இன்னும் இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எல்லோ அவங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபீட்லயே வந்துரும். நீங்க வேற எங்கயுமே போய் தேட வேண்டாம். எஸ், அவ்வளவுதான். அண்ட் அண்டர்லை மீட் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் மீ சேயிங் டாடா, பை பை, see you all guys.